Hey everyone, welcome to the channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தி மேஜிக் பென்சில் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இட் இஸ் தி ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஃபார் கிளாஸ் 4 சமச்சீர் கல்வி இங்கிலீஷ். கிறிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ இந்த பையனுக்கு வந்து ஸ்கூல் போகிறதெல்லாம் பிடிக்கும், எல்லா வேலையும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காத வேலை எப்படின்னு பார்த்தா ஆர்ட் அண்ட் ரைட்டிங். ஸோ வரையவும் எழுதவும் மட்டும்தான் பிடிக்காது, மற்ற எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ரஷ்ஷையோ பென்சிலையோ பிடிச்சி ஒரு வரைகிறதோ எழுதுறதோ எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இவனோட ஹார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பி எண்டிங்கில் இருக்காது. ஏதோ வரையணும், ஏதோ எழுதணும் அப்படின்னு சொல்லி கடகடகடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். ஒரு நாள் இவனுக்கு அழகாக சூப்பராக கலராக இருக்க ஒரு பென்சில் கிடைக்குது. ஸோ இந்த பென்சில் கலர்ஃபுல்லாக இருக்கவும் சில இதை வச்சு எதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் போடுறான். ஸோ அந்த சர்க்கிளை போட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஒழுங்காக வரலை, அந்த பென்சிலை தூக்கி போடலாம் அப்படின்னு வரும்போது திடீர்னு அவனுடைய டிராயிங் வந்து பேச ஆரம்பிக்குது. ஹே, ஐ யூ கோயிங் டு லீவ் மீ லைக் திஸ்? அட்லீஸ்ட் ட்ரா மீ அ பேர் ஆஃப் ஐஸ். என்னை இப்படியே விட்டுற போறியா நீ? அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரெண்டு கண்ணாவது வரையேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா டிராயிங் பேசுதே அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனும் ரெண்டு குட்டி ரவுண்ட் வரைகிறான். ஸோ பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் அழைச்சி வர அப்படின்னு சொல்லுது. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து, ஹா, வாட் ஹாவ் யூ டன் டு மீ? எனக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லாலாம் வரைய தெரியாது, ஸோ தப்பாக எடுத்துக்காது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணு, அங்கே குறைஞ்ச கரெக்ஷன் பண்ணு, இதை ரப் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுது. இவனை எரேஸ் பண்ணி சர்க்கிள் எல்லாம் கரெக்ட் பண்ணுறான். திருப்பி வந்து இன்னொரு கண்ணை நல்லா வரைகிறான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வரையும்போது ரவுண்ட் பர்ஃபெக்டாக இல்லை, பட் திருப்பி திருப்பி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஹே, யூ ஃபர்காட் மை ஐஸ் அகேன். திருப்பி என் கண்ணை மறந்துட்டப்பார், திருப்பி வர. இவன் தான் ரவுண்ட் அழைச்சி திருப்பி வரையனால திருப்பி வர அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஐ திங்க் ஐ ஹாவ் டு டீச் யூ ஹாவ் டு ட்ரா அன்டில் யூ கேன் டூ மீ வெல். என் அழகாக வரைகிற வரைக்கும் எப்படி வரையணும் அப்படின்னு நான் தான் உனக்கு சொல்லித்தரணும் போல், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. சரி இதுவும் நல்ல ஐடியா தான், நம்ம வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சி அழைச்சி வரைகிறான். ஸோ சர்க்கிள் ஒழுங்காக வரலை, அழைக்கிறான். அப்போ திருப்பி இந்த டயக்ராம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பார்த்து பொறுமையாக அல, எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் ஹர்ட் ஆகுதுன்னு இவனும் பொறுமையாக வரைகிறான். பொறுமையாக வரைஞ்சிட்டே போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்சம் ஹேர் வர அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து நான் லாலிபாப் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்குது. இந்த பையனும் மொத்த ஆஃப்டர்நூனும் இந்த டிராயிங் வரையறதுலே போயிடுது. இந்த குட்டி லிட்டில் ஃபிகரை வரைகிறான். ஸோ அவங்க கிளாஸ்மேட் எல்லாரையும் விட இவன் வந்து பெட்டராக வரைஞ்சிட்டான். ஸோ இதை என்ஜாய் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய புது டிராயிங் டீச்சர், அதாவது புதுசாக வந்து டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே ஒரு கிரேசினஸ். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஹார்ட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்க போயிடுறான். பட் இந்த டிராயிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நீ வந்து வரைஞ்ச, நீ அழைச்சி அழைச்சி நீ ப்ராக்டிஸ் பண்ண, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால உனக்கு டயக்ராம் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுது. ஸோ சொன்ன உடனே இவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா, யோசிச்சு பார்க்குறான். சரி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தூங்குறதுக்கு போயிடுறான். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது, 10 மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்து வரைஞ்சதே கிடையாது, அதனால தான் நமக்கு டயக்ராம் வரலை. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, வந்திருக்குல்ல, நம்ம அதேமாதிரி கோபமாக வரைஞ்சோம், அதனால தான் நமக்கு வரலை போல், இந்த டிராயிங் சொல்கிறது கரெக்டு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு, யோ கரெக்ட் பட் தேங்க்யூ, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல் பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை தேடுறான். பென்சில் கிடைக்கவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் தேடுறான், பெட்லேருந்து குதிச்சு தேடுறான், கீழே மேலே எல்லா இடத்துலையும் தேடுறான். அந்த பென்சில் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சைன் கூட வந்து அங்கே இல்லை. ஸோ ஷீட் ஆஃப் பேப்பர், அவன் வரைஞ்ச பேப்பர் எடுத்து பார்க்குறான். அந்த ஃபிகர் அழைச்ச மார்க்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. அந்த டயக்ராம் அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இவனுக்கே டவுட், ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருக்குமோ, என்னடா இது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு நேற்று ஆஃப்டர்நூன் பற்றிலாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் எடுத்து திருப்பி வந்து அவன் பார்த்த உருவத்தை வரைய ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு லிட்டில் மேனை வந்து வரைஞ்சிட்றான். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப பேடாக இல்லை, பட் பார்க்குறதுக்கு அழகாக நல்லது, நல்லா இருக்குது. அதில் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் தான் வந்து எடிட் பண்ண லைன்ஸ், அழைச்ச லைன்ஸ் வந்து தெரியுது. மற்றபடி டயக்ராம் வந்து நல்லாயிருக்கு. இப்போ அவனோட லிட்டில் டீச்சர் பற்றி இமேஜின் பண்ணி பார்க்குறான். ரப் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டயக்ராமோட பிட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ அந்த டீச்சர் சொன்னது கரெக்டு, நம்ம வரைஞ்சதில் வந்து மேஜிக் பென்சில் இருக்கா இல்லையான்றது விஷயம் கிடையாது, பட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு வரைஞ்சதுனால தான் இந்த டயக்ராம் நல்லா வந்திருக்கு. இத்தனை நாள் நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் வரைஞ்சதுனால தான் இந்த டயக்ராம் ஒழுங்காக வரலை அப்படின்றத நினச்சிக்கிறான். ஸோ டு லேர்ன் டு டூ திங்ஸ் யூ ஒன்லி நீட் டு கீப் ட்ரைங் அண்ட் டு என்ஜாய் வைல் டூயிங் இட்.
ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அந்த திங்ஸை வந்து லேர்ன் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த திங்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அன்னையிலேருந்து எப்போல்லாம் கிறிஸ் வந்து வரைய ஆரம்பிக்கிறானோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ட்ராயிங்கை பற்றி யோசிக்கிறான். அதே மாதிரி அவனை இமேஜின் பண்ணிக்கிறான் அந்த ட்ராயிங் வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரி, லைக் கம் ஆன் மை ஃப்ரெண்ட், டூ மீ அ பிட் பெட்டர் தென் தட், ஐ கான்ட் கோ அவுட் லுக்கிங் லைக் திஸ், வா என்னை இன்னும் அழகாக வர, இந்த மாதிரிலாம் நான் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவன் இமேஜின் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதில் வின் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த ஸ்டோரியோடைய ஒரு மெயின் பாயிண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.